உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு வித்தியாசமான நாடக நிகழ்விற்கெல்லாம் இங்கே நீங்கள் இந்த இடத்திலே கூடியிருப்பது எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி இருக்கிறது. இதுவரைக்கும் நாடகம் என்றால் என்ன என்று நாம் ஒன்றை மனதிலே பதிய வைத்திருப்போம். நாடகம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று அதையெல்லாம் மீறி இந்த நிஜ நாடகம், அதிலும் கூத்துப்பட்டறை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நாடகம் மிக மிக ஒரு வித்தியாசமான உடல் மொழி சார்ந்த ஒரு நாடகம். இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை நடத்துவதற்கு இங்கே நமது இந்த நாடக இயக்குனர் கூத்துப்பட்டினுடைய பிரசன்னா ராமசாமி அவர்கள் இசைந்த பொழுது இந்த சிறப்புமிக்க நாடகம், இன்னும் சொல்ல போனால் உலகளவிய அளவிலே நாடகத்தை கொண்டு சேர்த்த ஒரு அற்புதமான நாடக குழுவினுடைய இந்த நாடகத்தை இந்த நெல்லையிலே நடத்துவது என்றது என்றவுடன் இதற்கு ஒரு அருமையான ஒரு தலைமை வேண்டும், அவர் மூலமாக இந்த நாடகத்தை துவக்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்த பொழுது எங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான மனிதர் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் கருணாநிதி அவர்கள். ஏனென்றால் இன்றைக்கு நெல்லை மாவட்டத்திலே எந்த ஒரு நல்ல காரியத்தை மிக துணிச்சலோடு செய்வதற்கு ஏற்ற அதே நேரத்தில் எளியவருக்கு மிகவும் இனிப்பான ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர், நேர்மையான மிக எளிமையான ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாவட்டத்தில் கிடைத்திருக்கிறார். அவர்களை நான் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்த நாடகம் இப்பொழுது நெல்லையிலே நடைபெறுவதற்கு இந்த அளவுக்கு ஒரு பெரும் முயற்சியை மேற்கொண்டவர்கள் நமது வணிக வரித்துறையினுடைய இணை ஆணையர் கவிஞர் தேவேந்திர பூதி அவர்கள். அவருடைய முயற்சி மிகப்பெரிய முயற்சி. என்னென்றால் நம்மளுடைய இந்த நாடக இயக்குனர் பிரசன்னா ராமசாமி அவர்கள் இந்த மாதிரி நீங்கள் திருநெல்வேலியில் இந்த நாடகத்தை போட்டுருமா, ஏன்னா சென்னையிலே தொடர்ந்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு நாள் இடையில வாய்ப்பு இருக்கிறது, நீங்கள் திருநெல்வேலியில் எதுவும் நிறைவேற்ற முடியுமான்னு கேட்ட உடனே பூபதி சார் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ரமேஷ் அவர்கள் இங்கே நடத்திடுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நாங்கள் முதல்ல முடிவு பண்ண வந்து பண்பாட்டு மையத்தில் நடத்தலாம் அப்படின்னு நினச்சோம். அப்போதான் திரும்ப நினச்ச ஒரு நிஜ நாடகம் என்றால் என்ன என்பதை நம்முடைய திருநெல்வேலி மக்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நல்ல சந்திப்பிலே இப்படிப்பட்ட ஒரு அரங்கம் இருந்தால் நல்லது என்ற ஒரு முடிவை எடுத்து துணிஞ்சி இந்த முடிவை ஏற்கொண்டோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாடகத்தை இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு இந்த ஒத்துழைப்பு அளித்த நமது இணை ஆணையர் கலைஞர் தேவேந்திர பூதி அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றனர். இங்கே நன்றி உரையாற்றுவதற்காக வந்திருக்கும் முத்தலைமை அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் இந்த நாடகத்தை, நிஜ நாடகத்தை பற்றி சரியான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்றால் அதற்கு உகந்த ஒருவர் யாராக இருக்க முடியும் என்று நினைத்த பொழுது ஏற்கனவே நாடகத்தை பற்றி நன்கு அறிந்து நாடக இயக்கத்திலே தன்னை அர்ப்பணித்த இன்றைக்கு நம்முடைய பல்கலைக்கழகத்திலே தமிழ்துறை பேராசிரியராக துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆர் ராமசாமி அவர்களை ஐயா கேட்டோம். அவர் உடனடியாக மனம் வந்து இங்கே வந்து அதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த நாடகத்தை பார்ப்பது என்பதும் இதை புரிந்து கொள்வது என்பதும் மிக முக்கியமான ஒன்று. இது ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். இன்னைக்கு காலையில் வந்து பயிற்சி நடக்கும்போது கூட இந்த நாடகத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை பற்றி ஒரு விளக்கம் இருந்தால் இன்னும் அதை புரிந்து கொள்வது மிக அற்புதமாக இருக்கும் என்பதால் நம்ம ராமசாமி ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என இன்னும் நம்ம நாடக இயக்குனர் இருக்கிறாங்க பிரசன்னா ராமசாமி மேடம். நான் ராமசாமி இவங்க மேடம் பிரசன்னா மேடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நேரத்துலேருந்து நான் வியந்து பார்த்துட்டே இருக்கேன். என்னென்னா அவங்களுடைய இன்வால்மெண்ட், நேற்றுக்கு வந்த உடனே நேராக வந்துட்டாங்க. அவங்க அறையில் போய் ஓய்வு எடுக்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. இங்கே வந்து இந்த அரங்கத்தை பார்த்தாங்க, ஆ அற்புதம் அப்படின்னாங்க. மேடையை பார்த்தாங்க, இங்கே சைடில் இருந்த துணிகளெல்லாம் எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. இன்னும் என்ன செய்தினா, இந்த நாடகத்தில் இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் வந்து இந்த ஏணிகள் இந்த இதெல்லாம் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் இருக்கட்டும், இந்த நாடகத்துக்கு இது பொருத்தமானது, இதெல்லாம் வந்து இந்த நாடகத்தோடு நாங்கள் இணைச்சி இதை வந்து அதோட செட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இந்த நாடகம் என்பது நீங்கள் வந்து அவங்களும் சொல்லுவாங்க பேசுவாங்க, எனக்கு அதில் என்ன அப்படின்னா அந்த ஒரு உயிரினத்தை கூட மிஞ்ச விடாமல் அழிச்சிட்டு தான் அந்த நகரை வந்து நிர்மாணம் செய்வோம். அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நகரத்தினுடைய அழிவில் எவ்வளவு பேர்கள் வந்து அந்த கிராமத்துக்கு வெளியேறுகிறார்கள், அதனால் அவங்க அந்த பொழைப்பை இழந்து இந்த விவசாயம் அழிந்து, இன்னும் சொல்ல போனால் அவங்க சொன்னாங்க, ஏங்க நீங்கள் ரியல் எஸ்டேட் ஆளாக இருக்கீங்க, நீங்கள் கூட எங்களை இந்த நாடகம் போட சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், இல்லைங்க நானே எங்கள் ஆளுங்களை ஏசிட்டு தான் இருக்கேன், நீங்கள் அற்புதமாக அந்த நாடகத்தை நிகழ்த்துங்கள், ஏன்னா இதில் உள்ள தவறுகள் எல்லாமே இந்த சமூகத்துக்கு புரிய வேண்டும், ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும், நீங்களால் தான் முடிய வேண்டும் என்று நான் எல்லாம் அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு மேதையை இந்த இடத்திலே நான் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இதில் நடேசன் சார் சொன்ன கீழே உட்காந்துருக்காங்க, ஓய்வு நடேசன் சார் தான் வந்து முத்துசாமி சாருடைய இந்த நாடகத்துடைய தந்தை, அதாவது கூத்துப்பட்டினுடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய முத்துசாமி சாருடைய மகனாக இருக்காங்க. இந்த ஓவியங்கள்லாம் அவர் வரைஞ்சிருக்காங்க. இந்த யானைகள் எல்லாம் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது என்றால் இது ஒரு பெரிய அடையாளம். இந்த சுற்றுச்சூழலும் இந்த மனிதர்களும் அழிந்து கொண்டு இருக்கிறதுக்கான ஒரே அடையாளம் வந்து இந்த யானைகள் அழிந்து கொண்டிருப்பது. இது இதை பற்றி நிறைய பேசுகிறாங்க. அவர் வந்து இதை ஓவியமாக வரைந்து அந்த நாடகத்துடைய கருவாக அதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம், என்னென்னா ஒரு மயில் ஒரு நாடகத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஒரு கட்டட பணியை செய்யக்கூடிய ஒருத்தர் அவர் எப்படி பண்ணுறாங்க. நான் உண்மையிலே நான் வந்து 87 என்னுடைய எம்ஃபில் தீசிஸ் வந்து முத்துசாமி அவருடைய 9 நாடகம் தான் என்னுடைய தீசிஸ் அந்த 9 நாடகங்கள். அவர் வந்து அப்பாவும் பிள்ளையும் கட்டியங்கான அப்புறம் வண்டிச்சோடை குஞ்சிச்சுளி நற்றுணையப்பன் இப்படி 9 நாடகங்களை நான் எடுத்து என்னுடைய ஆய்வு பயன்படுத்தினேன். எனக்கு அப்போ வந்து நிறைய அறிவு அப்போ தான் நான் பெற்றுக்கிட்டேன். ஏன்னா அந்த நாடகத்தை முத்துசாமி அவருடைய அவர் ஒரு பெரிய ஆகிறது பெரிய ஆளுமை, அதை அணுகணும்னா நீங்கள் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் வந்து இந்திய நாடக மரபினுடைய ஃபோக்கு ஹிஸ்ட்ரியும் அதே நேரத்தில் கிளாசிக்கல் ஹிஸ்ட்ரியும் எடுத்துக்கிறாரு, அதே மாதிரி வெஸ்டர்ன் ஃபிலாசபியும் எடுத்துக்கிறாரு. இந்த எல்லா தியேட்டரையும் தன்னுடைய அறிவுக்கு புரிந்து கொண்டு அப்படி லைஃப்பில் என்ன இருக்கோ அதை அப்படி கொடுத்தாரு. அவருடைய நாடகத்தை படித்த ஒரு கவிதை படித்த மாதிரி இருக்கும். முகமூடியில் பார்ப்பதெல்லாம் முகம், சோருட்டியில் பார்க்கும் முகம் பாரு. ஏன்னா சோருட்டி வந்து எப்படிலாம் மனுஷனை மாற்றிட்டு இருக்கு அப்படின்னு சோருட்டிகளும் நாடகம் இப்படி நிறையா, ஏன்னா அதை பற்றி பேசினா ரொம்ப நேரம் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு மேதை நான் வந்து அவரை பார்த்து பார்த்து அந்த தீசிஸை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிஹெச்டி தீசிஸ் மாதிரி அதை ஒர்க் பண்ணேன். அந்த ஆர்வம் இன்றைக்கு பூபி சார் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் பெற்ற இன்னும் அந்த திருநெல்வேலியில் உள்ளவர்களும் படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஆர்வத்தில் இந்த இடத்துல இந்த அற்புதமான நிகழ்ச்சி இப்போ ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்கு நன்றி உரை ஆற்றுவதற்கு நான் வந்து இவங்க முத்துலட்சுமி பேராசிரியரை கேட்டேன், அவங்க உதவி பேராசிரியர் எம்டி மாத்திரத்தை எந்த கல்லூரியில் அவங்க உடனே சரினாங்க. ஏன்னா அவங்க ஒரு சாதாரண ஆள் இல்லை, ஒரு சிறந்த சிறுகதை எழுத்தாளர். இன்றைக்கு பல இடங்களிலே எல்லா நிகழ்ச்சிகளிலும் அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு உதவி பேராசிரியர். இன்னொன்று என்னென்னா அவங்களுடைய கணவர் புருஷோத்தனுடைய நண்பர், அவர் இன்றைக்கி வந்து கூத்துப்பட்டுலேருந்து நடித்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவு கபாலியில் கூட இன்றைக்கி ரஜினியோடு நடிச்சுட்டு வந்த ஒரு கலைஞர். அவர்களை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நன்றி விளையாட்டக்கூடிய முத்துலட்சுமி அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாடக கலைஞர்கள் வந்து 18 பேர் வந்திருக்காங்க. அந்த 18 கலைஞர்களுமே வந்து அவங்க அவருடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே துள்ளி பாஞ்சி இந்த மேடையவே வந்து இந்த மேடை மட்டுமல்ல இந்த அரங்கத்தையே இந்த வெளியவே வந்து தங்களுடைய கையில் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான ஆளுநாங்க. காலையில் இங்கே ஒரு பெரிய பயிற்சி நடந்தது. இன்னும் அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த நாடகத்தினுடைய இந்த நாடகங்களுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன எதுன்னா அது காலத்தையும் வெளியுமே வந்து அது விரிச்சுக்கிட்டே போதும். நீங்கள் வந்து பாருங்கள், மகாபாரதத்தினுடைய கதையை எடுத்துகிட்டு வந்து இப்போ இருக்க கதையோடு பொருத்திடுவாங்க. ஸோ இது காலம் வந்து விரிஞ்சிடும்.
இதே மாதிரி இந்த ஸ்பேஸை அவங்க விரிச்சிருவாங்க, அந்த நாடகத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த அனுபவத்தை பெற முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம மாண்புமிகு மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் நம்முடைய இணையாளர் கவிஞர் தேவதுபாய் அவர்களையும் மற்றும் இன்னும் நீங்கள் எங்கேனா வந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய எழுத்தாளர் வந்திருக்கிறாங்க, நம்ம காலச்சோடு கண்ணன் சார் வந்திருக்காங்க, நம்ம சுரேஷ் மஞ்சேஷ் சார் வந்திருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய நல்ல அற்புதமான எல்லாரும் இங்கே வந்திருக்கிறீங்க, வெவ்வேறு இடங்கள்லேருந்து வெவ்வேறு தலங்களில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவரையும் நான் இந்த அமைப்பின் சார்பாக வருக வருக நான் வரவேற்று நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற பார்வையாளர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இதுபோன்ற நாடகங்களை பார்ப்பதற்காக மேடையிறுகிற ஒவ்வொரு நேரத்திலும் சென்னைக்கு போய் நாடகத்தை பார்த்து வருகிறவன் நான். இந்த நாடகத்தை கூட அதனுடைய முதல் மேடையேற்றத்தை பார்ப்பதற்காக நான் சென்னைக்கு போய் பார்த்துவிட்டு வந்தேன். சென்னையை தாண்டி இதுபோன்ற ஒரு நாடகத்தை தென் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான இந்த நகரம், கலை, இலக்கியம், இசை, நாட்டுப்புற கலை என எல்லாவற்றையும் ஒரு பரிவோடும் கவனத்தோடும் அதனுடைய அர்த்தங்களை தேடுகிற ஒரு பாவனையோடும் கவனிக்கக்கூடிய ஒரு நகரம் திருநெல்வேலி நகரம். அந்த நகரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற இரண்டு நபர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள், மயன் ரமேஷ், அடுத்து தேவேந்திர பூபதி. அவங்க நினச்சா இந்த திருநெல்வேலியில் என்ன வேணாலும் செய்யலாம், கலை இலக்கியம் சார்ந்து பெரும் நிகழ்வுகளை நடத்தக்கூடிய நபர்கள், அத்தோடு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர். இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு அல்லது சமூகம் சார்ந்த மக்கள் சார்ந்த நிகழ்ச்சிகளை அதனுடைய அர்த்தத்தோடு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவரிடம் சொல்லிவிட்டால் நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர். இந்த தருணம் மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் பிரசன்ன ராமசாமி அவருடைய காண்டவ வனம் இங்கே மேடையாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நவீன நாடக வரலாற்றில் பெரும் இயக்குநர்கள் இருந்திருக்கிறார்கள், பெரும் நாடக ஆசிரியர்கள் முத்துசாமி போன்ற, இந்திரா பாஸ்தாரி போன்ற, ஜெயந்தன் போன்ற, அசுகோஸ் போன்ற நாடக ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள், இந்திய அளவில் அறியப்பட்ட நாடக இயக்குநர்கள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் தாண்டி தமிழினுடைய நாடகத்தை உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நாடக இயக்குனர் என்றால் பிரசன்ன ராமசாமி என்பதை நான் எப்பொழுதுமே சொல்கிறேன். ஒரு தமிழ் நாடகத்தை தமிழ் நாடகமாக இந்திய பரப்புக்கள் கொண்டு போவது, ஒரு தமிழ் நாடகத்தை தமிழ் நாடகமாக உலக பரப்புக்குள் கொண்டு போவது, உலக நாடக போக்கினுடைய அதனுடைய இலைகளோடு இணைந்து பேசுவது என்கிற ஒரு தன்மையை நான் 30 ஆண்டுகளாக தமிழில் மேடையேறக்கூடிய நாடகங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன், பல நாடகங்களில் நடித்திருக்கிறேன், பல நாடகங்களில் பின்னணி அரங்கில் வேலை பார்த்திருக்கிறேன், இயக்குநராக இருந்திருக்கிறேன். என்னுடைய மொத்த அனுபவத்தில் நான் இதை சொல்கிறேன். பிரசன்னாவை போன்ற ஒரு நாடக இயக்குனர், தமிழினுடைய முதன்மையான நாடக இயக்குனர், உலக நாடக பரப்புக்குள் தமிழ் அடையாளத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நாடக இயக்குனர் இல்லை. நான் சொல்கிறது இந்த நாடகத்தை நீங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும், நான் சும்மா என்னுடைய நண்பர்கிறதுக்காக சொல்லலை, நீங்கள் இந்த நாடகத்தை பார்த்த பிறகு நீங்கள் அதை வந்து உணர போகிறீங்க. ஒரு நாடகம் அதனுடைய பிரதியாக டெக்ஸ்டுவலாக தமிழாக இருக்கிறது, ஆனால் அதனுடைய பேசுபொருளாக அல்லதனுடைய உள்ளடக்கமாக இந்திய தன்மையோடும் உலகத்தன்மையோடும் இருக்கிறது. அது பேசப்போகிற இந்த விஷயம் இன்று உலகம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அது அதை பேசுவதற்காக, உலகத்திற்கே பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுவதற்காக அது எடுத்துக்கொண்ட கதையாடல் இந்திய தன்மை கொண்டது. ஒரு இயக்குனன் தான் இயங்கக்கூடிய ஒரு மொழியில், தான் வாழுகின்ற ஒரு தேசத்தின் பிரதிநிதியாக, உலகத்தின் மனிதனாக மாறுவதற்கான வாய்ப்பை அவன் செய்கிற ஒவ்வொரு வேளையிலும் செய்கிறான். நம்முடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் சுந்தரராமசாமியோ அல்லது இந்திரா பாஸ்தாரியோ ராஜநாராயணனோ தங்களுடைய எழுத்துக்கள் தமிழில் தான் இருக்கிறது, ஆனால் அதனுடைய எல்லைகள் ஒன்றிலிருந்து விரிந்து தேச அடையாளங்களையும் உலக அடையாளங்களையும் இயல்பாக தாண்டி
ஒரு வேர்ல்டு லிட்ரேச்சர் அல்லது வேர்ல்டு தியேட்டர் அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்குள் போவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான இயக்குனர். இந்த நாடகம் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை தரப்போகிறது. இந்த நாடகத்தை பற்றி நான் ஒரு 3 வாரத்திற்கு முன் எழுதினேன். எழுதிய உடனே அந்த கட்டுரையை படித்துவிட்ட பல பேர் ஏன் இவ்வளவு திருகளாக இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டுமா என்று கேட்டார். இது பொதுவாக நவீன நாடகத்தை பற்றிய ஒரு விமர்சனம், அல்லது நவீன கவிதையை பற்றிய விமர்சனம், நவீன ஓவியத்தை பற்றிய விமர்சனம். திருகளாக இருக்கிறது, புரியாமல் இருக்கிறது, ஏன் இப்படி வந்து மறைந்து மறைத்து பேச வேண்டும், வெளிப்படையாக பேசினால் என்ன என்பது நவீன கலை மீது வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம். அல்லது அந்த விமர்சனம் சரியான விமர்சனமா என்றால் நான் இல்லை என்று தான் சொல்லுவேன். இந்த நாடகத்தை பார்த்துவிட்டு அல்லது நவீன ஓவியத்தை பார்த்துவிட்டு நவீன கவிதையை வாசித்துவிட்டு இந்த கேள்வியை எழுப்பினால் பதில் சொல்லலாம். பல பேர் அதை செய்யாமலேயே கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நவீன கவிதையை படிப்பதற்கு அல்லது ஒரு நவீன ஓவியத்தை பார்ப்பதற்கு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள், அல்லது ஒரு நாடகத்தை பார்ப்பதற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள்? வள்ளி திருமணம் புரிகிறது, அரிச்சந்திர மயானகாண்டம் புரிகிறது, அல்லது எஸ் வி சேகர் நாடகம் புரிகிறது என்றால் அது திரும்ப திரும்ப பார்க்கப்பட்டது, திரும்ப திரும்ப பார்த்தவர்கள் சொன்னது என்பதெல்லாம் நம்முடைய மூளைக்குள் இருக்கிறது. அது எல்லாம் நமக்கு ஏற்கனவே மூளைக்குள் இருக்கிறது. கதையாக அதனுடைய ஒரு முடிச்சாக அது ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் ஒரு நவீன நாடகம், ஒரு நவீன ஓவியம், ஒரு நவீன கவிதை எதுவும் நம்முடைய மூளைக்குள் இல்லாதது. ஆனால் இந்த உலகத்தில் நாம் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருப்பது நம்முடைய வாழ்க்கையின் பகுதியாக, நமது அரசியலின் பகுதியாக, நம்முடைய இருப்பின் பகுதியாக அதை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த சந்திக்கின்ற விஷயத்தை, சந்திக்கின்ற வாழ்க்கையை நாம் கலையாக பார்ப்பதற்கு தயாராக இல்லை. இதைத்தான் நவீன கலை செய்கிறது, இதைத்தான் நவீன நாடகம் செய்கிறது. போடப்போகிற நாடகம் மகாபாரதத்தினுடைய காண்டவன தகனம். காண்டவன தகனம் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அர்ஜுனன் தன்னுடைய மிக முக்கியமான அந்த தனுசை வில்லை, காண்டவ காண்டீபம் என்கிற அந்த வில்லை பெறுவதற்காக ஒரு செய்த சாகசம், அது ஒரு மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதி அது. ஆனால் நீங்கள் பார்க்க போகிற இந்த காண்டவ வனம் அங்கிருந்து தொடங்கி என் முன்னால் 2017 ஏப்ரல் 11ஆம் தேதி நான் பார்ப்பதை, நான் பார்க்கிற மனிதர்களை, நான் மனிதர்களோடு கொள்ளுகிற உறவை, இந்த மனிதர்களை இந்த உலகம் என்ன செய்கிறது, இந்த அமைப்புகள் என்ன செய்கின்றன, எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள் அல்லது சுரண்டப்படுகிறார்கள் அல்லது அழிக்கப்படுகிறது இயற்கை என்கிற எல்லா விஷயத்தையும் தொட்டு ஊடும் பாவமாக காட்சிகளாக வருகிறது. அந்த காட்சிகள் காட்சிகள் காட்சிகளாக நின்று விடுவதில்லை. காட்சிகள் உங்களுடைய மூளைக்குள் பிம்பங்களாக உருமாறி உங்களுடைய உணர்வெழுச்சியை, உங்களுடைய நினைவு தடத்தை, உங்களுடைய எண்ணங்களை இங்கிருந்து வெளியே கொண்டு போகும். பார்க்கிற மனிதர்களுடைய உடல் இங்கே இருக்கும், மூளையும் எண்ணமும் இந்த உலகத்தை எங்கெங்கோ பயணம் செய்வதற்கான வாய்ப்பை உண்டாகும். அப்படிப்பட்ட கலை, அப்படிப்பட்ட எழுத்து, அப்படிப்பட்ட நாடகம் என்பதுதான் நிகழ்காலத்தினுடைய நாடகம். நாடகம் எப்பொழுதுமே நிகழ்காலத்துக்கு உரியது. மற்ற கலைகள் எல்லாம் இறந்த காலத்தில், நாவல் இறந்த காலத்திலேயே பயணம் செய்து கொண்டிருக்கும், கதை இறந்த காலத்திலேயே பயணம் செய்து கொண்டிருக்கும், கவிதை சில நேரங்களில் நிகழ்காலத்தில் பேசிக்கொண்டே இருக்கும். நாடகம், எந்த நாடகமும், அது ஒரு புராண நாடகத்தை நீங்கள் நடத்தினால் கூட நிகழ்காலத்தில் என் முன்னால் உயிரோடு இருக்கக்கூடிய பார்வையாளனுக்கு நான் நிகழ்த்த வேண்டும். இங்கே மேடையில் இருக்கிற மனிதன் உயிரோடு இருக்கிறான், பார்வையாளன் உயிரோடு இருக்கிறான். உயிரோடு இருக்கக்கூடிய இரண்டு உடல்கள், இரண்டு மனங்கள் சந்திக்கின்ற ஒரு ஒரு மேஜிக், ஒரு மந்திரம், ஒரு மாயம், அதுதான் நாடக கலையுடைய மிக முக்கியமான ஒரு வேலை. இது விளம்பரம் அல்ல, நாடகம் விளம்பரம் அல்ல. விளம்பரம் என்றால் பளிச்சுன்னு சொல்லிடலாம், இந்த பவுடரை போட்டால் துணி பளிச்சுன்னு வெண்மையாகும்னு சொல்லலாம். அது பயன்படுகிற ஒரு பொருளை பற்றிய பேச்சு, நேரடியாக உடனடியாக பயன்படக்கூடிய ஒரு விளம்பரத்தினுடைய பேச்சு. நாடகங்களை அப்படிப்பட்டதல்ல, இப்பொழுது பயன்பட போவதல்ல, இப்பொழுதும் பயன்படும், நாளையும் பயன்படும், உங்களுடைய சந்ததிக்கு சொல்வதற்கான விஷயமும் அதற்குள் இருக்கும். ஒரு கால தேச வர்த்தமானங்களை தாண்டி ஒரு கலையினுடைய அனுபவம் விரியும். அப்படிப்பட்ட விரியக்கூடிய ஒரு நாடகம், ஒரு ஓவியம், ஒரு கலை, அதை பார்க்கிற வாய்ப்பு, அதை தரிசிக்கிற வாய்ப்பு, அதை நாம் கண்டு நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு, நம்முடைய மாணவர்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்பு சென்னை போன்ற பெருநகரத்து மனிதர்களுக்கு மட்டுமே இருந்து கொண்டிருந்தது. அதை அப்படியே ஒரே தாவாக அனுமன் கடலை தாண்டி இலங்கைக்கு போனது போல
சென்னையிலிருந்து ஒரே ஒரு தாவாக பெரும் மலை சஞ்சீவ உருவத்தை தூக்கி வந்ததை போல இந்த காண்டவன நாடகத்தை பூபதியும் ரமேஷும் அப்படியே தூக்கி கொண்டு வந்து இந்த நெல்லை சங்கீத சபாவில் கொண்டு வைத்திருக்கிறார். அவர்களை உண்மையிலேயே நான் பாராட்டுகிறேன். மயன் ரமேஷ் சொன்னார், முத்துசாமியுடைய நாடகத்தை நான் ஆய்வு செய்தேன் என்று. அவருக்கு தெரியாது, அந்த ஆய்வேட்டை மதிப்பீடு செய்தவன் நான். என்னை விட முத்துசாமியுடைய நாடகத்தை பேசுவதற்கான அனைத்து கூறுகளும் அப்பொழுதே அவருக்கு இருந்தது. அவருடைய எல்லா நாடகங்களுடைய பிரதிகளையும் அதனுடைய காட்சி ரூபத்தை ஏற்று முத்துசாமியுடைய அரசியல், முத்துசாமியுடைய நாடக ஆக்கம், வடிவம் என்பதை பற்றியெல்லாம் அந்த ஆய்வேட்டில் எழுதியிருந்தார். நான் தான் அதை படித்தேன். அது இப்படி அவர் சொல்லுகிற போது எனக்கு திரும்பவும் ஞாபகம் வந்தது. தொடர்ந்து திருநெல்வேலி மனிதர்களுக்கு நாடகம், ஓவியம், இலக்கியம் என்று புதிய புதிய சிந்தனைகளையும் புதிய புதிய வடிவங்களையும் புதிய புதிய பண்பாட்டு நிகழ்வுகளையும் நடத்துவதற்கு இவர்கள் உதவி செய்ய வேண்டும். இவர்களினுடைய செயல்பாடுகளுக்கு ஆட்சித்தலைவர் கருணாகரனை போன்ற ஆட்சித்தலைவர் வருகிற போது இந்த நிகழ்வுகள் பெரிதாகும். இந்த மாதிரியான நிகழ்வுகளில் பல்கலைக்கழகங்கள் பங்கெடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய பல்கலைக்கழக சூழல்கள் சில நேரங்களில் உதவியாக இருக்கும், சில நேரங்களில் உதவ முடியாமல் போய்விடும். ஆனால் இணைந்து செயல்படுவதற்கு இங்கே இருக்கிற அனைத்து பண்பாட்டு இயக்கங்களும் அமைப்புகளும் தயாராக வேண்டும். அப்படி தயாராகிற போது காண்டவனம் போல இன்னும் பல நாடகங்களை நெல்லை சங்கீத சபாவிலும் வெளியே இருக்கக்கூடிய திறந்தவெளி மேடைகளிலும் நாம் மேடையேற்றி கண்டு ரசித்து பேச வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை கௌரவப்படுத்துமாறு நமது இணையாளர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து உதய பேராசிரியர் ராமசாமி அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாடக இயக்குனர் திருமதி பிரசன்னா ராமசாமி அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி உரையாற்றுகின்ற திருமதி முத்துலட்சுமி அவர்களை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காந்தவனம் நவீன நாடகத்துடைய இயக்குனர் பிரசன்னா ராமசாமி அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற வணிகத்துறையினுடைய இணையாளர் கவிஞர் அன்புக்குரிய நண்பர் ப தேவேந்திர பூபதி அவர்களே, மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ராமசாமி அவர்களே, மதிப்புக்குரிய தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தினுடைய துணைத் தலைவர் மயன் ரமேஷ்ராஜ் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நன்றியுரை நிறைவேற்றின்ற மதிப்புக்குரிய மதிமுக இந்து கல்லூரியுடைய உதவி பேராசிரியர் முனைவர் புத்துலட்சுமி அவர்களே, இங்கே வருகை புரிந்துள்ள பல்வேறு பெரியவர்களே, எழுத்தாளர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். எனக்கு இந்த கூத்துப்பற்றை நாடகங்களை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. இதை பொறுத்தவரை வள்ளுவருடைய அரங்கின்றி வட்டாடியற்றை நிரம்பிய நூலின்றி போட்டி உடல் என்ற வகையிலே இதை பற்றி எதுவும் தெரியாது என்றாலும்
இங்கே குறிப்பிட்டு பேச சொல்லிவிட்டார்கள். அதனால் ஏதாவது தப்பு தவறாக இருந்தால் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக நாங்கள் பழகியது என்னவென்று சொன்னால், தினசரி ஐயா எங்கள் வீட்டு பக்கத்தில் சாராய கடை வருகிறது, அதை மூடுங்கள், அல்லது சாக்கடை மூடி இருக்கின்றது, அதை திறந்து ஓட வையுங்கள் என்று சொல்கின்றார். சில இடங்களிலே குடித்துவிட்டு கிடைக்கின்றார்கள், சில இடங்களிலே குடிநீர் கிடைக்கவில்லை என்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம். அதை பற்றி கேட்டீங்கன்னா எனக்கு நிறையா தெரியாது. இருந்தபோதிலும் இந்த கூத்து பற்றியை பற்றி மயன் ரமேஷ் ராஜா அவர்கள் அறிமுக உரையாக அவர்கள் வரவேற்பு உரையில் பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். அதேபோல் மதிப்புக்குரிய ராமசாமி அவர்களும் அதிலே புலமை உள்ளவர்கள், அவர்களும் அதை பற்றி சொன்னார்கள். வரலாற்றிலே பல்வேறு வகையான தாக்குதல்கள் அப்பாவி மக்கள் மீது தொடுக்கப்படுகின்றன. அவர்கள் அப்பாவியாக இருப்பதால் தான் அப்படி செய்யப்படுகின்றது. அது இந்தியா என்றாலும் சரி, அமெரிக்கா என்றாலும் சரி, பல்வேறு பூர்வ குடிகளின் மீது ஒரு சமூகம் பொருளாதார வளர்ச்சி அடைந்து அது வியாபிக்கும் பொழுது அந்த சமூகம் என்பது தன்னுடைய நுகர்வுகளுக்காகவும் வசதிகளுக்காகவும் பல்வேறு வகையான தாக்குதல்களை அந்த அப்பாவி சமூகங்களின் மீது தொடுக்கின்றது, அல்லது அந்த சப்பாவி சமூகத்தினுடைய அடையாளங்களை அவர்கள் அழித்தொழித்து விடுகின்றார்கள். அப்படி பல்வேறு பூர்வ குடிகள் இந்தியாவிலேயும் அழிந்திருக்கின்றன, அமெரிக்காவிலும் செவ்விந்தியர்கள் அழிந்திருக்கின்றார்கள். இது எல்லாம் வரலாறு. அதேபோல் பொருளாதார வளர்ச்சி என்பது பல்வேறு வகையாக முன்னெடுத்து செல்லும் கொண்டிருக்கும்போது அந்த பொருளாதார வளர்ச்சியினால் பல்வேறு விதமான பின் விளைவுகள் ஏற்படுகின்றன. அதை பற்றி ஒரு சிந்தனையை அனைத்து மக்கள் மத்தியிலேயும் இதுபோன்ற கூத்துப்பற்றைகளால் ஏற்படுத்துவது, அதை நிலைத்து கொண்டிருப்பது ஏனென்று சொன்னால், இன்றைய சித்தாந்தங்களிலிருந்து ஒரு மாறுபட்ட சித்தாந்தத்தை, மாறுபட்ட தாக்கத்தை ஏற்படுத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆகவே அந்த வகையிலே நிச்சயமாக இதை பற்றி ஒரு அறிமுகம் எனக்கு கிடைத்ததை மிகவும் பெருமையாக நான் கருதுகிறேன். பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மதுரை நகரத்திலே ஒரு வாடகை வீடு தேடி நான் போனேன். அப்பொழுது ஒரு வீட்டிலே அந்த அம்மையார் அவர்கள் என்னை பார்த்தவுடன் அவர்களுக்கு பிடித்து விட்டது. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. உடனே அவர்கள் வாடகையை சொன்னார்கள், நான் ஒத்துக்கொண்டேன். அப்புறம் அவர்கள் காஃபி சாப்பிட சொன்னார்கள். அப்பொழுது சீனி போட்டு எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு விடுவேன், அதனால் அந்த காஃபியை சாப்பிடலாம் என்று உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த அம்மா அப்படியே கேட்டு கொண்டிருந்தார்கள். அப்புறம் கடைசியாக அவர்கள் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார்கள், நான் அவர்கள் ஜாதி இல்லை என்று கண்டுபிடித்து விட்டார்கள். கண்டுபிடித்தவுடன் அவர்கள் சொன்ன பதில், தம்பி கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, நான் முதல்ல உங்களுக்கு வீடு தரேன்னு சொல்லிட்டேன், ஆனால் எங்கள் ஜாதியாக இருந்தால் தான் வீடு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த சமுதாயத்திலே ஊறிப்போயிருக்கின்றன. இந்த ஊறிப்போன விஷயங்களை கிளறிவிட்டு மனிதர்கள் தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்வதற்கும் ஒரு நெஞ்சுரம் இந்த நாட்டிலே தேவைப்படுகின்ற, அந்த நெஞ்சுரத்தை
இந்த பிரசன்னா ராமசாமி அவர்கள் நீண்ட காலமாக கொண்டிருக்கிறார் என்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதை பாராட்டுகின்றேன். இந்த கூத்துப்பற்றையை நீங்கள் பார்ப்பதிலே மிகவும் ஆவலாக இருப்பீர்கள். ஆகவே நான் இத்தோடு என்னுடைய சிற்றுரையை முடித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதை ஒரு மாபெரும் பெருமையாக கருதினேன் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமுறை ஆற்றி நாடகத்தை துவக்கி வைத்திருக்கக்கூடிய அறிவிக்குரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நன்றி உரை முத்துலட்சுமி அவர்கள். இன்று விவசாயிகள் நிர்வாணமாக போராடக்கூடிய சூழல், அந்த சூழலில் இன்று இங்கு நிகழும் இந்த நாடகம் மிகுந்த கவனம் பெறுகிறது. ஆட்சி அதிகாரமும் அது சுரண்டும் சுரண்டலும், அதனால் ஏற்படக்கூடிய சுற்றுப்புற சூழல் சீர்கேடுகளும், அது ஒட்டுமொத்த மாநில குலத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜாதி, மதம், இனம், மொழி என்று அனைத்தையும் கடந்து ஒட்டுமொத்த மாநில குலத்திற்கான ஒரு சிக்கலாக அமைகிறது. அந்த கதை கருவை நாடக கருவாக கொண்டதே இந்த நாடகமாகும். இந்த நாடக இந்த இன்றைய நிகழ்வில் ஒரு காட்சி ஊடகங்களினுடைய ஆட்சி காலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய பார்வையாளர்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நாடகக்கலை என்பது பார்வையாளர்களையும் கலைஞர்களையும் நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு உன்னதமான கலை வடிவம் நாடகக்கலையாகும். அந்த நாடகக்கலை நிகழ்வு நெல்லையில் அரிதாகவே நிகழ்கிறது. அந்த வகையில் இன்று இந்த அரிய ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கடவு அமைப்பிற்கும் மயன் அமைப்பிற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வரவேற்புரை ஆற்றிய மயன் ரமேஷ் ராஜா ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இங்கு தலைமையுரை ஆற்றிய ஆட்சித்தலைவர் மு கருணாகரன் ஐயா அவர்கள், அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த மனோன்மணியம் பிறந்த இந்த நெல்லை மண்ணில் ஒரு நாடகத்திற்கான ஒரு கலைக்கூடம் அமைக்க வேண்டும் என்பது எங்களினுடைய வேண்டுகோளாகும். அந்த அமைப்பு தொடர்ந்து நாடக பயிற்சிகளையும் முயற்சிகளையும் இங்கு செய்யும். அந்த முயற்சியானது கலைஞர்களையும் கலைகளும் உங்களை வாழ்த்துவதோடு வரலாறும் உங்களை வாழ்த்தும் ஐயா. அடுத்து இந்த நாடகம் குறித்த ஒரு காத்திரமான கருத்துரை வழங்கிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. ராமசாமி ஐயா அவர்கள் இந்த நாடகம் குறித்த ஒரு விமர்சன உரையை கூட முன்வைத்திருக்கிறார். அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக எனது மனம் கடிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஆட்சித்துறை பணிகளில் யாரும் கவிஞராக இருப்பதில்லை. அவர் தேவேந்திர பூபதி ஐயா அவர்கள் கவிஞர் என்பது நமக்கெல்லாம் மிக பெருமையாக இருக்கிறது. மூளையை கொண்டு செயல்படும் ஒரு துறையில் இதயத்தால் செயல்படக்கூடிய உணர்வு பூர்வமான கவிஞராக இருக்கக்கூடிய திருமிகு தேவேந்திர பூபதி ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய முயற்சியினை உங்கள் அனைவர் சார்பாக நான் பாராட்டி அவர்களுக்கு நன்றி கூறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி ஐயா. அடுத்து பிரசன்ன ராமசாமி அவர்கள், நீங்கள் இன்று தமிழ் இலக்கிய உலகில் 50க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதைவிட மிக மிக குறைவாக புனைகதைகள் எழுதுகிறார்கள். ஒரு 10 பேர் தேர்ந்தால் கூட ரொம்ப பெருசுதான். ஆனால் அதைவிட மிக மிக குறைவாக நாடகத்தை நெறியாழ்கை செய்வதிலும் நாடக பணிகளில் ஈடுபடக்கூடிய பெண்களும் மிக மிக குறைவு. அந்த வகையில் ஏன் என்று சொன்னால், கவிதையை காட்டிலும் புனைகதைகளுக்கும் புனைகதையை காட்டிலும் நாடகத்திற்கும் மிகுந்த உழைப்பும் முயற்சியும் பயிற்சியும் ஒத்துழைப்பும் ஒருங்கிணைப்பும் ஒத்திகைகளும் தேவைப்படக்கூடிய ஒரு அரிய கலை வடிவமாக நாடகக்கலை இருக்கிறது. அந்த நாடகக்கலையில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டு மிகச்சிறந்த இந்த நாடகத்தை இயக்கியுள்ள ஒரு பெண் இயக்குனர் பிரசன்ன ராமசாமி அவர்களுக்கு நன்றி கூறுவதில் ஒரு பெண்ணாக நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நன்றி அம்மா. இந்த நிகழ்விற்கு வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று நிறைய சீரியலுடைய காலம் இது. அதை எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த நெல்லை மண்ணில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வினை ஏதோ ஒரு வகையில் தெரிந்து கொண்டு தொலைக்காட்சிகளை எல்லாம் விட்டு ஒழித்து விட்டு இங்கு நீங்கள் கூடி இருக்கிறீர்கள். இந்த நிகழ்வில் பங்கு பெற வந்த உங்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் பிரசன்ன ராமசாமி அவர்களோடு துணை நின்ற தோழர்கள் ஒவ்வொருவருக்கும், நடிகர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இங்கு சித்திரத்தை சிறப்பாக தீட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒளி அமைப்பாளர்
நடேஷ் அண்ணா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடக பிரதியின் மூல வடிவத்தை தந்த பத்மஸ்ரீ நா முத்துச்சாமி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய், தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.